रूपाय विश्वोत्पत्यादि हेतवे तापत्रय विनाशा श्रीकृष्णय वो नुम वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्ते हृदये संवत दम करसिंहम अहम भजे जन्मा यतचाष्वस्वराट तेने ब्रह्मय आदि कवये मुख्यंति यूरय तेजो वारिमृता यत्र त्रिसर्गो बृषा धामना स्व सदा निरस्तुहक सत्यंपरम शौनक उवाच कपिलस्तत्वसंख्यात भगवान आत्ममायया जात स्वयं अज साक्षाद आत्म प्रज्ञप्तये नृणाम न ह्यस्य वर्ष्मण पुंसाम वरिम्न सर्वयोगिनाम विश्रुतौ श्रुतदेवस्य भूरि तृप्यन्ति मे सवः यद्यद् विधत्ते भगवान् स्वच्छन्दात्मात्ममायया कीर्तन्यानि अनुकीर्तय பாகவதம் ஆரம்பிக்கும்பொழுது சவுனகர் சூத்தர்கிட்ட கேட்குற தான் உங்களுக்கு கான்வர்சேஷன் ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் நடுவில் வந்து சுகர் பரீட்சித்து மைத்திரேயர் ஆஹ் விதுரர் சம்பாதம் மைத்ரேய விதுர சம்பாதத்துல தான் கபிலரனுடைய ஜென்மாவை பத்தி சொல்லி முடிச்சார் அந்த கபிலர் ஜென்மா முடிஞ்ச உடனே கர்தம பிரஜாபதி சந்நியாசத்துக்கு சன்னியாசத்துக்கு கிளம்புறார் கிளம்பினத்துக்கு அப்புறம் அதோட இருபத்தி நாலாவது அத்தியாயம் முடிஞ்சு இந்த இருபத்தஞ்சாவது அத்தியாயம் ஆரம்பிக்கும் பொழுது திருப்பி நம்மளோட அந்த கான்வர்சேஷன் ட்ரீல மேல போகணும் சவுனகரும் சூதரும் பேசிக்கிறது சோ உடனே கபிலர் தத்துவ சங்கியாதாவா பகவானாக ஆத்ம தன்னுடைய மாயையினால பிறந்து ஒரு பிறப்பை எடுத்துக்கொண்டு பிறப்பற்றவராக இருக்கக்கூடிய அந்த பகவான் பிறப்பை எடுத்துக்கொண்டு ஜ ஜனங்களுக்கு நடுவுல ரொம்ப உத்தமராக இருந்துட்டு யோகிகளுக்குள் சிரேஷ்டராக இருந்து கொண்டு என்னென்னலாம் காரியங்கள் பண்ணாரோ அதெல்லாம் கேட்கணும்னு நான் ஆசைப்படுறேன்னு விட்டு சவுனக்கர் கேக்குறேன் உடனே அவர் அடுத்த இதுக்கு போயிட போறாரு அடுத்த ஒரு அது என்ன அவதாரத்துக்கோ இல்ல மேல கதை ப்ரொசீட் ஆக போறதோ அப்படிங்கிற ஒரு பயத்துல ஏன்னா சம்பந்தமாக விஷயத்தை கேக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பாகவதமே இருக்கு அப்போ பகவானுடைய செயல்கள் ஒவ்வொரு அவதாரம் எடுக்கிறச்சையும் இட் இஸ் நாட் என்ரேஷன் நீங்க வம்சாவளி சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஒரு கிரந்தம் இல்ல இந்த பாகவதம் அங்கங்க நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி வரும் பொழுது அந்தந்த இடத்துல நமக்கு வந்து பகவானுடைய ஒரு பெருமை அவனுடைய செயல்கள் செயல்கள் மூலியமாக நமக்கு வந்து பக்திய ஊட்டணும் மேல விருத்தி பண்ணணும் அதுக்குண்டான கிரந்தம்ங்கிறதுனால சௌனகர் அப்படியே சூத்தரை வந்து லீட் பண்றார் அந்த இடத்துல எத் எத் விதத்தே பகவான் ஸ்வச்சந்தாத்மா ஆத்மமாயையா தன் இஷ்டப்படி ஏதோ ஒரு ரூபத்தை எடுத்துக்கொள்றவர் அல்லது தன்னுடைய பக்தர்களுக்காக அவர்கள் விரும்பும்படியாக இருக்கக்கூடிய ஒரு ரூபத்தை எடுத்துக்கொண்டு பகவான் என்னென்னலாம் எத்யத் விதத்தே தானே மே கீர்த்தன் என்ன போற்றத்தக்கதாக இருக்கக்கூடிய அந்த ஒரு சரித்திரங்களை நமக்கு சொல் அதனாலதான் ஒவ்வொருத்தரும் அஹ் சில ச சரித்திரங்கள்ல அம்பரீஷர்னுடைய சரித்திரம் வந்து வசத்தி இந்த மாதிரி எல்லாம் சில எபிசோட்ஸ் பிரகலாத சரித்தம் த்ருவ சரித்தம் அப்படின்னு ஒவ்வொருத்தருடைய சரித்திரத்தை நம்ம வந்து வசத்தியா சொல்றது என்னன்னா கீர்த்தனை அந்த இடத்துல இருக்கிறதுனால அதை வந்து ஸ்பெசிஃபை பண்ணி இங்க சவுக்க சவுனக்கர் கேட்கிறார் அப்போ கபிலர் சரித்திரத்துல அவர் என்னென்னலாம் செய்தாருங்கிறத சொல்லுங்கோ அதை அணுகீர்த்தைய ஏன்னா அதெல்லாம் அந்த செயல்கள் எல்லாமே கீர்த்தஞானி போற்றத்தக்கவைகளாக இருக்கு அப்படின்னு சொல்லி சௌனகர் முடிக்கிறார் சூத உவாச்ச துவைபாயன சகா தூ ஏவம் மைத்ரேயா பகவான் ததா பிராக இதம் விதுரம் ीतः द्वैपायनसखः मैत्रेयः भगवान् तथा प्राह इदं विदुरम् आन्वीक्षिक्यां प्रचोदितः सन् सो आन्वीक्षिक्यां केटा माल विदुरं सेल् केक அத்தியாத்ம விஷயமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல வந்து தூண்டப்பட்டவராக மைத்திரேயர் கூறினார் அப்படின்னு சொல்லி சூத்தர் வந்து ஒரு ஒரு பிரியாம்பிள் கொடுக்கிறார் அதை இன்ட்ரடியூஸ் பண்றார் மைத்திரேய விதுர சம்பாதத்தை திருப்பியும் ரீஇன்ட்ரடியூசிங் அவ்வளவுதான் நமக்கு வந்து அந்த எங்க அந்த பரந்திசிஸ் மறந்து போயிட போறதேங்கிறதுக்காக அப்பப்ப நடுவுல இது வந்து சூத சௌனகர்னுடைய அந்த கான்வர்சேஷனுக்கு நடுவுல மைத்ரேய விதுர சம்பாதம் ஏற்படுறது அதே அஹ் யதா ஸ்ரீதர சுவாமி எப்படி சொல்றாருன்னா ஏன்னா பிரச்சோதிதா மைத்ரேயான் இருக்கு விது ஆன் வீக்ஷிக்காம் ஆத்தியாத்ம விஷயக்கமாக இருக்கக்கூடிய பகவத் சிந்தனைங்கிற ஒரு வித்திய இருக்கே அந்த ஒரு சிந்தனை இப்ப ஆன்வீகத்துக்கு ஆத்ம வித்தியான பேரு கபிலரா பகவான் கபிலராக பிறந்திருக்கும் பொழுது எத்யத் விதத்தேன்னு கற்க்சே இங்க ஆண்வீக்ஷிக்காம் பிரச்சோதிதாங்கிறதுக்கும் சம்பந்தம் ஓடும் பகவான் தான் கபிலராக பிறந்ததுனால பகவானே ஆத்மஸ்வரூபமாக இருப்பதனால் அத்தியாத்ம ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவான பத்தின விஷயம் அதில் தூண்டப்பட்டவராக அப்படிங்கிறார் அப்போ வி மைத்ரேயர் வந்து விதுரர்னால தூண்டப்பட்டவர்னு எப்படி தெரியும் இங்க சொல்றது என்னன்னா யதாத்வம் மாம் பிரச்சோதயசி இங்க வந்து சவுனகர் தான் சூதர கேள்வி கேட்கிறாரே தவிர விதுரர் மைத்ரேயருக்கு கேள்வி கேக்கிறாருன்னு போடல ஆனா விதுரர் கேட்டதாகவும் மைத்திரேயர் தூண்டப்பட்டதாகவும் நமக்கு சூதர் சொல்றாரு இங்க எப்படி நீ என்ன இப்போ தூண்டறியோ யதாத்வம் மாம் பிரச்சோதயசி ஏவம் மைத்ரேயா பிரச்சோதிதா சன்னு இதே போல மைத்ரேயருக்கும் ஒரு உந்துதல் ஏற்பட்டது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதனாலதான் பகவத் சிந்தனையை குறிச்சு அஹ் அந்த கபிலரினுடைய ஒரு சேஷ்டைகளை சொல்ல ஆரம்பிக்க போறாரு சோ இப்போ அன்வயம் எப்படி ஏவம் இவ்வாறே நீ இப்போ என்ன பண்ண மாதிரியே இப்ப நீ என்கிட்ட கேட்ட கேள்விகள் மாதிரி துவைபாயண சகா வியாசருக்கு சகாவாக இருக்கும் என்ன வியாசரும் மைத்திரேயரும் தான் சேர்ந்து உங்களுக்கு பராசரா இருக்க எல்லாத்தையும் அப்போ துவைபாயன சகா ஒரு ஒரு சின்ன பேக்ரவுண்ட் பண்ணணும்னா பராசரருக்கு வந்து புலகர் புலஸ்தியர் வந்து சகல விதமான வித்தைகளையும் அவருக்கு கொடுத்தார் புராண ஞானம் கொடுத்தார் பராசரருக்கு இந்த கதை வந்து உங்களுக்கு விஷ்ணு புராணத்துல இருக்கு பராசரருக்கு சகல விதமான புராண ஜானத்தையும் கொடுத்தவர் புலஸ்தியர் என தன்னுடைய வம்ச விருத்தி ஏற்படணுங்கிறதுக்காக அதை தடுத்து தன்னுடைய கோபத்தை தடுத்துண்டார் பராசரர்ங்கிறதுனால அவருக்கு வந்து ஒரு அனுகிரகம் இருக்கு அந்த அனுகிரகத்தினால புராணத்தை முழு அவர் வந்து பொழுது விஷ்ணு புராணம் வந்து மைத்ரேயருக்கும் உண்டான சம்பாதமாக இருக்கும் சகல விதமான பிள்ளையான வியாசருக்கு துவைபாயனருக்கு எல்லாமே வந்தது அவர் சொல்லி சோ இங்கே துவைபாயன சகஹாங்க ரெண்டு பேருமே குருகலத்துக்குள்ளா இருந்தவா மைத்ரேயரும் கிருஷ்ணத்வைபாயன வியாசரும் நீ கூறியவாறு துவைபாயன சகா வியாசருக்கு சகா நண்பனாக இருக்கும் பகவான் மைத்ரேயா ததா அஹ் எவ்வாறு எதா ததா பிரச்சோதிதா இதோட கனெக்ட் பண்ணிக்கணும் எவ்வாறு நீ என்ன இப்ப தூண்டுறியோ அதே போல ததா ியா பிரச்சோதிதா விஷயத்தில் தூண்டப்பட்டவராக வி பிரீத்தோஷம் அடைந்தவராக இருந்து கொண்டு விதுரம் இதம் இதாக விது விதுரரிடம் இதை கூறினார் மேல மைத்ரேயர் வாச்சன் விட்டு வரப்போகுது வைபாயன ஏவம் மைத்ரேயோ பகவான் பிராஹேதம் விதுரம் பிரீத ஆன் வீக்ஷிக்யாம் அண்ய் பிரஸிசி அப்பாவனவர் அரண்யம் காட்டிற்கு பிரஸ்தே சதி கிளம்பின பொழுது அப்பா வந்து காட்டுக்கு கிளம்பிட்டார் சந்யாசத்தினால சந்யாசம் சந்நியாச தர்மத்தை அனுசரிக்கணுங்கிறதுக்காக கர்தம பிரஜாபதி காட்டுக்கு கிளம்பியாச்சு அரண்ய பிரஸ்திதே சதி தந்தையானவர் காட்டிற்கு சென்ற பிறகு சென்ற பொழுது மாதுகு பிரிய சிகிர்ஷையா அம்மாவுக்கு ஒரு பிரியம் நன்மையை அஹ் செய்ய வேண்டும் என்ற ஆசையினால் தஸ்மின் பிந்து சரே அந்த பிந்து சரஸ் எனும் அந்த தீரத்தினுடைய பிந்து சரஸ்ல உட்கார்ல பிந்து அதாவது கங்கையில வீடு அப்படிங்கிற மாதிரி கவாலி கோவில் தான் வீடு அப்படின்னா அதுக்கு பக்கத்துல அர்த்தம் இங்க பிந்து சரே தஸ்மின் பிந்து அவாத் அவாத்சீத் அந்த பிந்து சரஸ்ல அதாவது ச அந்த பிந்து சரஸ்ங்கிற லேக்கு பக்கத்துல அந்த தீரத்துல பகவான் கபிலகா அவாத்சீத் வசித்து வந்தார் அரண்யம் தஸ்மின் அவர் வந்து தத்துவ சங்கியானம் பிரச்சாரம் பண்றதுக்காக அவர் கிளம்பிருக்கலாம் அது இல்லாத அம்மாவுக்கு எந்த சமயம் உகந்ததோ அந்த சமயத்துல அவளுக்கு வந்து உபதேசம் செய்ய வேண்டும் என்ற ஒரு ஒரு லீலையும் அவருக்கு இருக்கு அந்த கட்டாயமும் அவர் வச்சிருக்கார் அஹ் பகவான் அதுக்காக அந்த பிந்துசரஸ் நம்ம முன்னாடியே பார்த்தோம் கபிலர்னுடைய கர்தமரனுடைய அந்த ஆசிரமம் பிந்துசரஸ் பக்கத்துல தான் ஏன்னா பகவானே வந்து அவருடைய கண்லேந்து வந்த ஜலத்தினால ஏற்பட்ட ஒரு தடாகம் அது அப்படின்னு போன ரெண்டு மூணு அத்தியாயத்துக்கு முன்னாடி அந்த பார்த்தோம் நம்ம இதே மூணாவது ஸ்கந்தத்துல சோ பிதரி பிரஸ்திதேரண்யம் மாத பிரியஜகீஷையா தஸ்மின் பிந்துசரே சீ பகவான் கபில கில தம் ஆசீனம் அகர்மாணம் தத்துவமார்க்க அக்ரதர்ஷனம் தேவகூதி ஆக தாத்து சம்ஸ்மரன் சம்ஸ்மரதி கொஞ்ச நாள் ஆயிருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்கணும் இங்க ஏன்னா குழந்தையா அவர் கர்தமர் விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அம்மாவுக்கு நன்மையை செய்வதற்காக அந்த தீரத்திலேயே அவர் வசிச்சாரு அப்படின்னு போட்டிருக்கு சோ கொஞ்ச நாள் கழிச்சு ஏன்னா அம்மாவனுடைய அந்த எப்போ ஒரு ஒரு அந்த மைண்ட் செட் வந்து ரிசீவ் பண்ண முடியுமோ அந்த மாதிரி மைண்ட் செட்டுக்கு வரச்சேதான் அஹ் கேப்பா இதுக்கு வரணும்னு தோணும் ஆஹ் அதுக்கெல்லாம் எல்லாத்துக்குமே அந்த ஒரு ஒரு கர்ம பலன் ஆக்ட் ஆகணும்ல அப்பதான் அது பலிக்கும் இல்லைன்னா வேற சமயத்துல அந்த தத்துவ ஜானத்தை புகட்டினோம்னா அது உள்ள ஏறாது ஏதோ ஒரு விதத்துல உட்கார்ந்துட்டு இருக்குமே தவிர அது உத்பூத்தமாக அதனுடைய ஒரு கரெக்ட் பாத்துல மனுஷால அழிச்சுண்டு போகணும்னா அது ஏற்பட வேண்டிய சமயத்துல அது நடக்கும் தம் ஆசீனம் தேவகூதி ஆக தேவகூதி தேவஹூதி அஹ் கருதமரனுடைய மனைவியான அந்த தேவகூதி மனு ஸ்வயம்புவ மனுடைய பெண் தேவகூதி தம் ஆசீனம் ஸ்வசுதம் ஆக தன்னுடைய பிள்ளையிடம் கூறினாள் எப்படி எப்படி இருந்த பிள்ளை அப்படிங்கிறச்சு தம் ஆசீனம் உட்கார்ந்திருக்க கூடியவர் மேலும் அகர்மானம் ஆஹ் இந்த ஆசீனம்ங்கிறது குருவை அப்ரோச் பண்றது அந்த உட்கார்ந்து இருக்கிற குருவை சமித் பாணிகி ஆசீனம் கிட்டக்க போய் நம்ம வந்து அப்ரோச் பண்ணணும் ஒரு குருவை வந்து ஆத்ம ஞானத்தை பத்தி கேட்கணும்னு இருக்கு இந்த ஆசீனம்ங்கிற பதம் அந்த மாதிரி எடுத்துக்கணும் தன் பிள்ளையாக இருந்தாலும் அவர் குருஸ்தானத்துல இங்க வந்து உபதேசம் பண்ண போறார் தேவகூதிக்கு சோ ஆசீனம் அந்த அந்த பிரம்ம நிலையில உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டிருப்பவருங்கிற அளவுக்கு அந்த ஆசீனம் உட்கார்ந்திருப்பவர்ங்கிற அர்த்தத்தை எடுத்துக்கணும் சோ அகர்மானம் எந்த ஒரு செயலையும் செய்யாதவர்னு இல்லாமல் அகர்மாங்கிறச்சி கர்மா இல்லாதவர் இது வந்து எந்த ஒரு செயலும் செய்யலைங்கிறது இல்ல செய்த செயல் அவருக்கு வந்து பாபமாகவோ புண்ணியமாகவோ வந்து உட்கார்லன்னு அர்த்தம் பகவான் வந்து எந்த ஒரு 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 ஜென்மாவை எடுத்தாலும் அவதாரத்தை எடுத்தாலும் அந்த அவதாரத்துல அவர் செய்யக்கூடிய காரியங்கள் அடுத்த ஜென்மாவுக்கு வந்து அது அவர் அடுத்த அவதாரத்துக்கு அது ஓவர் ஆகும்ங்கிறது கிடையாது எப்போ இந்த கர்மாக்கள் நமக்கு ஒட்டும் அந்த கர்மாக்கள்ல இதை நான் செய்யறேன் அகம் மமாங்கிற புத்தியோட அந்த செயல்களை நம்ம செய்தோமே ஆனால் அப்போ அதனுடைய பலன்கள் நமக்கு வந்து ஒட்ட போறது பகவானுடைய ஒரு கேரக்டரே எப்படின்னா அவர் வந்து எந்த ஒரு செயலை செய்தாலும் லீலையா அது ஒரு விளையாட்டு அவருக்கு அகம் அமாங்கிற ஒரு ஒரு கான்செப்ட் அங்க கிடையாது அந்த இடத்துல மாயினால அவர் செய்யறா போல எல்லாருக்கும் அவர் காமிச்சுட்டு இருப்பார் வாஸ்தவமாக அகர்மா அவருக்கு செயல்ங்கிறது கிடையாது செயல்னால வரக்கூடிய பாப புண்ணியங்கள் ஒட்டாது அகர்மானம் தத்துவ மார்க அக்ர தர்சனம் தத்துவ மார்க அக்ரம் பாரம் தர்சயதி இது ததார்த்தம் தத்துவத்தினுடைய மார்க்கம் வழி அந்த தத்துவங்களினுடைய வழியினுடைய அக்ரம் பாரம் அக்ரம்னா முன்னிலை நிறைய அர்த்தங்கள் உண்டு இந்த இடத்துல வந்து பாரம் எல்லைன்னு எடுத்துக்கணும் தத்துவ மார்க்கத்தினுடைய எல்லையை காண்பிக்கிறவராக இருப்பவர் பகவான் ச தத்துவ மார்க அக்ர தர்சனம் தன்னுடைய பிள்ளையாக இங்க வந்து அவதாரம் எடுத்திருக்கார் அவரை தாத்து வச்சகா சம்ஸ்மரந்தி சம்ஸ்மரதி தேவகூதி ஆஹ தாத்துஹூ தாத்துகுங்கிறது பிரம்மா பிரம்மாவனுடைய வச்சகா வார்த்தைகளை சம்ஸ்மர சம்ஸ்மரதி நன்கு அதை நினைவில் வைத்துக் கொண்டிருப்பவளாக இருந்து கொண்டு தேவஹூதி ஸோ அதாவது திங்கிங் அபவுட் இட் திங்கிங் அபவுட் தி வேர்ட்ஸ் ஆஃப் பிரம்மா என்னது முந்தின முன்னாடி இருக்கக்கூடிய அந்த அத்தியாயங்கள்ல நினைவுபடுத்திக்கணும் ஏஷ மாணவி தே கர்ப்பம் பிரவிஷ்டா கைட்டபார்தனஹா இத்தியாதி தாத்து வச்சா இது வந்து பிரம்மா முன்னாடி சொல்லியிருக்கார் ஏஷ மாணவி தே கர்ப்பம் மாணவிங்கரிச்சே மனுவனுடைய பெண்ணாக இருக்கக்கூடிய ஆஹ் தேவகூத்தியே அந்த இது வந்து மூணா இருபத்தி நாலாவது அத்தியாயத்தில் பதினெட்டாவது ஸ்லோகம் ஏஷ மாணவி தே கர்ப்பம் அஹ் அவித்யா சம்சய கிரந்தின் சித்வாகாம் சித் அப்படின்னு இருக்கு இருபத்தி நாலாவது அத்தியாயம் பதினெட்டாவது ஸ்லோகம் இந்த ஹே மாணவி தே கர்ப்பம் கைட்டபார்தனஹா கைட்டபனை கொன்றவரான பகவான் பிரவிஷ்டகா உன்னுடைய கர்ப்பத்தில் நுழைந்திருக்கிறார் இவர் என்ன பண்ண போறாருன்னா அவித்யா சம்சய உன்னுடைய மைண்ட்ல இருக்கிற அந்த அவித்யா அதாவது அத்யானம் சம்சயம் இது இதனால ஒரு ஒரு முடிச்சு உன்னுடைய மனசுல இருக்கே அந்த முடிச்ச பந்தம் இந்த சம்சார பந்தத்தை வந்து போக்கி சித்வா இந்த உலகத்தை அவர் சுற்றி வரப்போறார் தத்துவத்தை உபதேசம் பண்ணிக்கொண்டு அப்படின்னு முன்னாடி பிரம்மா சொன்ன அந்த வார்த்தைகளை நினைவுபடுத்திக் கொண்டு தேவகூதி பிள்ளையிடம் கூறினாள் சுதம் ஆசீனம் அகர்மானம் தத்துவ மார்க்க தத்துவமார்க்க ஸ்வசுதம் தேவகூதியாக தாத்து சம்ஸ்மரதி வச்சா தேவகூதி உவாச்ச நிர்விண்ணா நிதராம் பூமன்னு அசதந்திரிய தர்ஷனாத் ஏன சம்பாவியமானேன பிரபன்னா அந்தம் தமஹா பிரபோ நிதராம் நிர்விண்ணா பூமன்னு பூமன்னு பகோஹோ பாவகா பூமா அதாவது ஏராளம்னு நம்ம ஒரு விஷயம் சொன்னோம்னா அந்த தன்மையை கொண்டவர் பூமா எதுலையுமே வந்து எக்ஸலன்ஸ் தான் பகவான பத்தி சொல்லும் பொழுது பூமான்னு சொல்லும் பொழுது எல்லாத்தினுடைய நிறைவு பகவான் எந்த ஒரு ஆஸ்பெக்ட் எடுத்தாலும் அதனுடைய நிறைவு ரூபமாக பூர்ண ரூபமாக இருக்கக்கூடியவன் பகவான் அதனால அவரை பார்த்து ஹே பூமன் எங்கும் நிறைந்திருக்க கூடியவரே பூமன் பிரபோ ரெண்டு இங்க அது மாத்திரம் இல்ல எங்கும் நிறைந்திருக்கும் பரம்பொருள்னு மாத்திரம் இல்லாத பிரபோ என்னை ஆட்கொண்ட பிரபுவாக இருக்கக்கூடியவரே ரெண்டுத்தையும் சொல்றாரு எங்கேயோ இருக்காருன்னு நம்ம வந்து நினைச்சுக்காத என்ன கண்ட்ரோல் பண்றவரும் நீங்க தானே அதனால பிரபோ பூமன்னு பிரபோ அஹ் சம்பாவியமானேன அஹ் ஆஹ் ஏன நிர்வண்ணா நிதராம் இந்த இந்திரிய தர்ஷனாது நிதராம் நிர்விண்ணா அந்தம் தமஹா பிரபன்னா இந்த ஆஹ் சம்பாவியமான பிரபா தாத்சா அகம் அசதிந்திரிய தர்ஷனாத்து நிதராம் நிர்விண்ணா அன்வையும் அப்படி சோ ஏன சம்பாவியமானேன ஏன் திருப்தி செய்ய செய்யணும்னு நெனைச்சுண்டு நம்ம வந்து இந்த இந்திரியங்கள்னால அஹ் இழுக்கப்படுகின்றோம் அதனால ஒரு அந்தம் தமகா அப்படியே இருட்டு அந்த அந்தகாரத்தில் அஜானத்தை கொடுக்கக்கூடியதான இருள்ல புடிச்சு தள்ளப்பட்டிருக்கேன் பிரபன்னா அதை அடைய ஒன்னும் இல்ல அவ என்ன சொல்றா இந்திரியங்கள் நமக்கு இருக்கு அந்த இந்திரியங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்க போகிறது திருப்தியை கொடுக்க போகிறதுன்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் சம்பாவியமானம் சம்பாவியமானம்னா அது நம்மள கௌரவிக்கிறது இந்த கண்ணினால ஒரு அழகான விஷயத்த நம்ம பார்த்தோம்னா ஆகா நமக்கு திருப்தி ஏற்படுறது அப்படின்னு ஒவ்வொரு இந்திரியத்தை பத்தியும் நமக்கு ஒரு சிந்தனையில இருக்கும் அந்த இப்ப என்ன ஆறு திருப்தியை அடைந்து பிரகாசத்தை அடைந்து நிம்மதியை அடையிறோமோன்னா ரிவர்ஸ்ல போகிறது என்ன ஆறு அந்த இந்திரியத்தினால ஒரு விஷயத்தை பார்த்து திருப்தி அடைஞ்சாலும் ஐயோ இது நமக்கு கிடைக்கணுமேங்கிற ஒரு காமம் வருது அந்த காமத்தினால கிடைக்கலையேன்னு ஒரு குரோதம் வருது இது நமக்கு கிடைச்சிட்டா தேவலையே அப்படின்னு நமக்கு வந்து காமக்ரோத காமக்ரோதோ மோகம் இது கிடைக்கலன்னா என் லைஃபே போச்சு அப்படின்னு அஸ் இன் டு அைரல் அதுதான் அந்தம் அந்த ஏன்னா சம்பாவியமானேன எந்த இந்திரியத்தினால் திருப்தியை சம்பாவியமானம்னா திருப்தி செய்விக்க திருப்தி அடையணும்னு நினைச்சுண்டு நம்ம வந்து இந்த கண்ணுக்கு ஒரு ஒரு விஷயத்தை கொடுக்கிறோமே அதை திருப்தி பண்றோமே அதை வந்து சம்பாவிக்கிறோம் அதாவது ஆனர்ஸ் டு தி ஐஸ் அதுதான் சம்பாவியமானேன அந்த கண்ணெல்லாம் நமக்கு என்ன பண்றதுன்னா அந்த கண்களினால் அல்லது இந்திரியங்களினால் அந்தம் தமஹா பிரபன்னா ஒரு பெரிய ஆழ்ந்த இருளுக்குள் அடைவிக்கப்பட்டவனா பட்டவளாக ஆகிறேன்

அசத் இந்திரிய துஷ்ட இந்திரியங்களினுடைய தர்சனாத்து அத வந்து சந்தோஷப்படுத்துவதனா தர்ஷனம்ங்கிறதுக்கு இங்க போட்டிருக்காரு விஷய அபிலாஷாத்து அந்த இந்திரியங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் மேல இருக்கக்கூடிய ஆசைனா இந்த இடத்திலேயே தேவகூதி வந்து ஷீ அண்டர்ஸ்டாண்ட்ஸ் அந்த விவேகம்ங்கிறது வந்துருத்தவளுக்கு இந்த இந்திரியத்தினாலதான் ஐ பின் புஷ்ட இந்த இந்திரியத்தை துஷ்ட இந்திரியங்களை சந்தோஷப்படுத்துறதுனால நிதராம் நிர்வின்னா அகம்ங்கிறான் ரொம்ப ஒரு ஒரு அப்படியே களைச்சு போயிட்டேங்கிறான் அத சந்தோஷப்படுத்தி படுத்தி படுத்தி எனக்கு வந்து ரொம்ப நிர்வின்னா ஷராந்தா அஸ்மி அப்படியே களைத்து போய்விட்டேன் அப்போ சி ஆல்ரெடி ஹேஸ் தட் விவேகம் இந்த புகட்டும் பொழுது நமக்கு வந்து உரைக்கும் அது வந்து ஒரு ஒரு முக்திக்கு வழிய கொடுக்கும் இன்னமும் இங்க ஒரு நமக்கு வந்து பாதி சமயம் ஆத்துல ஒரு கால் சேத்துல ஒரு கால்னு தான் உட்காந்துட்டு இருக்கோம் நம்ம என்ன பண்றது இந்த இந்த ஒரு ஒரு நிறுவண்ணாங்கிறது அந்த ஸ்டேட்ட வரல அதனால நமக்கு எத்தனை கேட்டாலும் அது வந்து திருப்பியும் திருப்பியும் சம்சாரம் இல்லையா நிர்விண்ணா நிதராம் பூமன்னு அசத் இந்திரிய தரிசனாது ஏன சம்பாபியமானேனா பிரபன்னா அந்தம் தமஹா பிரபோ பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருந்தாலும் இந்த ஸ்லோகத்துல நிறைய உள்ளர்த்தங்கள் இருக்கு சோ பூமன்னு பிரபோ நிறைந்து இருக்கக்கூடியவரே எனக்கு பிரபுவாக இருக்கும் கபிலரே ஏன சம்பாவியமானேன எந்த இந்திரியத்தை சந்தோஷப்படுத்த வேண்டும் என்ற என்பதனால் நான் அந்தம் தமகா பிரபன்னா ஒரு ஆழ்ந்த இருளருக்குள் செல்லப்பட்டேன் அடைந்தேன் அந்த கெட்ட ஒரு அபிலாஷையை பூர்த்தி செய்வதனால் நிதராம் மிகவும் நிர்வின் ரொம்பவும் எனக்கு வந்து அப்படியே பை நிதராம் பூமன்னு அசதந்திரிய தர்ஷனாது நம்ம அனுபவிக்கலன்னுல நிறைய விஷயங்கள் நமக்கு சின்ன வயசுல அனுபவிச்சதெல்லாம் இன்னைக்கு வந்து பார்த்தாச்சு அப்படிங்கிற ஒரு ஒரு ஆட்டிடியூடு வருது பாருங்கோ அது லைஃபுக்கு இன் ஜென்ரல் வரணும் அந்த நிர்விண்ணத்வம்ங்கிறது அதுதான் நிர்விண்ணா நிதராம் பூமன்னு அசதீந்திரிய தர்ஷனாத்து ஏன சம்பாவியமானேனா பிரபன்னா அந்தம் தமஹா பிரபோ தசியத்துவம் தமசோந்தசிய துஷ்பாரஸ்ய அத்திய பாரகம் சச்சுகு ஜென்மனாம் அந்தே லப்தம்மே துவதிரஹாது நீ எனக்கு கிடைச்சிருக்க இப்போ நீ எப்படிப்பட்டவன்னா இந்த ஒரு பெரிய அந்தம் தமாகா இருக்கே அப்படியே கண் மறைக்கும்படியான ஒரு இருள் இருக்கு இந்த இருட்டு துஷ்பாரம் அதை தாண்டதுங்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனா நீ எனக்கு இப்போ அடைஞ்சிருக்க இருளை தாண்டதுக்கு உங்களுக்கு வந்து கண்ணு கண் வெளிச்சம் இது வேணுமா இல்லையா கண்ணு கூட ஃபங்க்ஷன் ஆகாது அந்த கண்ணுக்கு வெளிச்சம் கொடுக்கிற மாதிரி ஒரு ஒரு நல்ல கண்ணா இருக்கணும் இந்த மாதிரி கண்ணெல்லாம் சரிப்பட்டு வராது அந்த மாதிரி சத்து சக்குகிறோம் நல்ல கண்ணுன்னா என்ன வித்தியை காண்பி ஞானத்தை காண்பிக்க கூடியது ஸ்வயம்பிரகாச ஸ்வரூபமான ஞானஸ்வரூபத்தை ஞானம்ங்கிற வெளிச்சத்தை காண்பிக்க கூடியவராக நீங்கள் இருக்கிறீர்கள் ஆஹ் நீ குழந்ததானே துவம்ங்கிறான் ஆஹ் தசிய தமசகா அந்த அந்த தமசுஷ்பாரஸ்ய தசிய பாரகம் சச்சு ஜன்மனாம் லப்தம் பல விஷயங்களை இந்த இடத்துல சொல்லிட்டா தமசு ஒரு இருட்டு இருள் குள்ள இருட்டை அடைந்து விட்டுன்னு சொல்லி ந சொன்னாங்க முந்தின ஸ்லோகத்துல அந்தம் தமஹா பிரபன்னா நிர்வின்னா அந்த அந்தம் தமகாங்கிறது எப்படி இருக்கு கண்ணே தெரியாமல் இருக்கக்கூடிய கண்மறை பத்து அதாவது இந்த இடத்துல வெளியில இருக்கக்கூடிய கண்ணில் ஆந்தர சக்ஷு எடுத்துக்கணும் ஞானம்ங்கிற கண்ணை மறைக்கும் அஜானமாக இருக்கும் இருள் ஸோ அந்தசிய தமசா இதனுடைய எல்லையை பார்க்க வேண்டும் என்றால் ஆத்மஸ்வரூபம் தெரியணும் அந்த லைட் வந்தாதான் நமக்கு இந்த இருள்ல இருந்து தாண்ட முடியும் துஷ்பாரஸ்ய வெரி டிஃபிகல்ட் டு கிராஸ் சோ துஷ்பாரஸ்ய தாண்டுவதற்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய பாரகம் அதனுடைய எல்லையாக இருக்கும் தாங்கள் பாரகான்னு இங்க போட்டிருக்காரு பாரம் கமயதி இது பாரகம் துவமேவ சிரேஷ்டம் சக்ஷு மே லப்தம் இந்த இருட்டை தாண்டவிக்கும் கண்ணாக சக்ஷு நல்ல கண்ணாக அதாவது மோஸ்ட் உத்தமமாக இருக்கும் கண்ணு தாங்கள் துவம் இப்போ அந்த துவம்ங்கிறது இருக்கட்டும் எனக்கு கிடைச்சிருக்குங்கிறான் ஏன்னா பல விஷயம் தாத்து வந்து அவர் தாத்தா பிரம்மா என்ன சொல்லிருக்காருன்னா இந்த உனக்கு ஒரு உன்னுடைய அவித்யா சம்சய கிரந்திம் சித்வாங்கிறதுக்காக தான் பகவான் வந்து உன்னுடைய கர்ப்பம் பிரவிஷ்டஹான்னு சொன்னார் தே கர்ப்பம் பிரவிஷ்டா கைட்ட அவித்யா சம்சய கிரந்திம் சித்வா காம்பிச்சரிஷே உன்னுடைய முதல்ல உன் மனசுல இருக்கக்கூடிய அந்த அவித்யாங்கிற முடிச்ச உடச்சுட்டு தான் அவர் மத்தவாளுக்கெல்லாம் வந்து தத்துவோபதேசம் பண்ண போறாரு அப்படின்னு பிரம்மா பிராமிஸ் பண்ணதுனால இங்க வந்து மேலப்தம் எனக்கு இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு அஹ் கண்ணு கிடைச்சிருக்கு இந்த ஆழ்ந்த இருள்ல இருந்து அக்கறையை கண்டவராக ஆர் அக்கறையை காண்பிக்க போறவராக இருக்கும் நீ நல்ல கண்ணாக இருக்கும் நீ ஜென்மனாம் அந்தே பல ஜென்மக்களினுடைய கடைசியில் மேலப்தம் எனக்கு அடைய பெற்றிருக்கிறது அதுவும் இது எனக்கு கிடைக்கணும்னா ஓ அனுகிரகத்தினாலதான் கிடைச்சிருக்கு பகவான் முதல்ல வந்து சொல்றாரோ இல்லையோ கருத மாட்ட இந்த மாதிரி தேவகுத்தின்னு ஒருத்தி இருக்கா அவர் ஒன்னையே நினைச்சுட்டு இருக்கா பகவான் தானே தூது போறாரு அந்த இடத்துல ரெண்டு பேரையும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அப்புறம் பகவானே நானே உனக்கு பிள்ளையாக புறக்க போறேன்னு வேற சொல்றாரு சோ துவது அனுகிரகாது உன்னுடைய அனுகிரகத்தினாலதான் நீ எனக்கு கிடைச்சிருக்க மேல் அப்தம் மேல் அப்தம் எப்போ ஜென்மனாம் அந்த பல ஜென்மாக்களுக்கு கடைசியில் இந்த இது வந்து மோட்சத்துக்கு உண்டான ஒரு ஜென்மா இதுதான் கடைசி ஜென்மாங்கிறது அவளுக்கு அதனால நீ எனக்கு கிடைச்சிருக்க அந்த நீங்கிறது எப்படி இருக்கா இந்த இந்த கடக்க முடியாத முடிவற்றதான துஷ்பாரஸ்ய அந்தம் ஆழ்ந்த இருளின் தமசகா பா பாரகம் இதனுடைய எல்லையை காண்பிக்கிறவராக இருக்கும் நீ சச்சிக்கு சரியா சோ தசியம் தமசோந்தசிய துஷ்பாரஸ்ய அந்த அத்தியாவை விட்டுட்டேன் அத்தியங்கிறது லப்தம்ங்கிறதோட கனெக்ட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கு நீ நீ கிடைச்சிருக்க நீ தான் நல்ல கண்ணு இந்த இந்த இருளிலேருந்து தாண்ட வைக்கக்கூடிய கண்ணாக நீ கிடைச்சிருக்க இன்னைக்கு அதுவும் உன்னுடைய அனுகிரகத்தினால தசியத்துவம் தமசோந்தசிய துஷ்பாரஸ்ய அத்திய பாரகம் சச்சக்ஷு ஜென்மனாம் அந்தே லப்தம் மே த்வது அனுகிரகாத் யா ஆத்தியா பகவான் பும்சாம் ஈஸ்வரோவை பவான் கிலோ லோகசியோ உதிதா இது எனக்கு மத்தம் இல்ல உலகத்துக்கே கண்ணாக விளங்கக்கூடிய சூரியனை போல நீங்க ஏன்னா உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை ஜந்துக்களையும் நீங்க வந்து கரையத்த போறீங்க சோ யா ஆத்தியா பகவான் பும்சாம் ஈஸ்வர ஆத்யா பகவான் ஆதாரஸ்வரூபமாக இருக்கக்கூடிய பகவத் ஸ்வரூபம் அதாவது இப்போ பரம்பொருள் பரபிரம்மஸ்வரூபமாக இருக்கக்கூடியவர் ஆத்தியா பகவான் அஹ் அஷ்ட ஐஸ்வர்ய சாரி அந்த ஆறு விதமான பகங்கிற ஆறு விதமான விஷயங்களை வச்சு கொண்டிருப்பவர் அஹ் ஐஸ்வர்யம் வைராக்கியம் ஆஹ் ஞானம் இதெல்லாம் இருக்கு இல்லையா அந்த ஆறு குவாலிட்டிஸோட இருக்கக்கூடியவர் பும்சாம் ஈஸ்வரகா மனுஷர்களுக்கு நடுவுல ஈஸ்வரனாக பிறந்திருக்கேள் பவான் கில லோகசிய தமசாந்தசிய லோகசிய சக்ஷுகு இருள்னால கண்பார்வையற்றதாக இருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு சக்ஷுகு கண்ணாக அஜானத்தை விலக்க கூடிய ஒரு ஞான கண்ணாக சூரியகா இவ உதிதகா எப்படி இந்த உலகமே வந்து இருண்டு இருக்கும் பொழுது சூரியன் உதிச்சா இந்த உலகத்துக்கே ஒரு கண்ணு மாதிரி இருக்கும் அந்த சூரியன் ஆஹ் அது போல என்ன சர்வசிய பிரசித்தம் கதிப ஜகதி கதிபயே யோகினோ எத்விதீம்பர் இதுல ஆஹ் தீவிரம் நிர்வாண ஹேது சூரிய சதகத்துல வந்து ஒரு ஸ்லோகம் வருவார் அதாவது பிரத்யக்ஷமாக இருக்கக்கூடிய சூரியனுக்கும் அந்தரியாமியாக பரபிரமஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சூரிய பகவான வந்து போற்றுவார் அந்த சூரிய சதகத்துல அதுல சொல்லும்பொழுது ஒரு ஒரு ஸ்லோகத்துல வந்து ஆஹ் எத் சர்வசிய பிரசித்தம் எல்லா ஜந்துக்களும் வந்து பார்த்து நேரடியாக அனுபவிக்க கூடிய ஒரு சூரிய பகவானாகவும் நீங்க இருக்கீள் அதாவது வெளியில நம்ம சூரியன் பாக்குறோமே ஆகாசத்துல அந்த சூரியனாகவும் இருந்துட்டு ஜகதி கதிபயே யோகினோ எத்விதந்திங்கிறார் உலகத்துல ஏதோ நாலஞ்சு யோகிகள் மனசுல வந்து தியானம் பண்ணும் பொழுது அவ வந்து அனுபவிக்கிறா அவ்வளவுதான் அந்த மாதிரி இங்க சூரியகாயுவ உதிதகாங்கிச்ச பிரத்யமாக சகல ஜந்துக்களுக்கும் நீங்க வந்து சூரியனாக தென்பட்டாலும் சில யோகிகளுக்கு தான் அது வந்து போய் உள்ள உரைச்சு அத வந்து முக்தியை அழிக்கக்கூடிய பகவானாக தென்படுவர் இங்க தேவகூத்தியால அதை ரெண்டுத்தையும் அனுபவிக்க முடியாது சோ யஹா ஆத்யா பகவான் ஆதி பகவானாக இருக்கக்கூடியவர் பும்சாம் ஈஸ்வரகா மனுஷியர்களுக்கு நடுவுல ஈஸ்வரனாகவும் இருந்து கொண்டு பகவான் தாங்கள் தமசா இருண்டு இருக்கக்கூடிய இந்த உலகத்திற்கு உதிதஹா சூரியகா இவ சக்ஷு பவான் கில உதிக்கின்ற சூரியனை போல் ஒரு ஞானக்கண்ணாக விளங்கக்கூடியவர் பவான் கில தாங்கள்தானே தானே ச பகவான் பவான் சக்ஷு ரூபகா உதிதா சூரியகா இது வியாக்கியானத்துல ரொம்ப இல்ல வெறும்னா சிம்பிளா இருக்கிறதுனால அப்படியே விட்டு या आद्यो भगवान पुंसाम ईश्वरो वै भवानकिल लोकस्य तमसांधस्य चक्षुः सूर्यैव उदितः अथमे देव सम्मोहं अपाक्रष्टुं त्वं अरहसि यो अवग्रहः अहम् ममेति इति एतस्मिन् योजितः त्वया यहा अवग्रहः अहम् इति मम इति இங்க வந்து अहम् मम इति इति ரெண்டு இருக்கு அதுல अहम् इति மம இத்தின்னு சேர்த்துக்கணும் அப்பதான் அது ஒட்டி வரும் மே சம்மோகம் அபாக்கிருஷ்டும் அர்ஹசி அத்த ஹே தேவ ஆகையினால் தேவனே இந்த சரீரத்தில் ஏது இந்த சரீரத்துல எனக்கு அகம் என்றும் மம என்றும் ஒரு அவரஹா அவகிரகான்னா ஆக்ரஹம் அவகிரஹ்கிறதுக்கு வந்து அதாவது மழை இல்லாத இருக்கும் தன்மைங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கும் இந்த இடத்துல அவகிரஹாங்கிறதுக்கு ஆக்ரகம்னு எடுத்துக்கிறோம் ஒரு பிடிப்பு ஒரு பற்றுதல் இந்த ஏதஸ்மின் இந்த சரீரத்தில் தேகாதோ இந்த தேகம் முதலிய விஷயங்களில் உன்னால் யோஜிதா என்னது சேர்க்கப்பட்டது அஹம் இம இஹ ஆக்ரஹா யோஜிதா அஹம் என்று இது நான் அப்படின்னு இந்த தேகத்துல நமக்கு ஒரு ஒரு பாவனைய பகவான் தான் சேர்த்திருக்கான் இங்க அது தேவகுதி சொல்றான் சோ துவயா உன்னால் ஏதஸ்மின் இந்த சரீரத்தில் அகம் இதி யோஜிதா ஒரு அவகிரகா யோஜிதா நான் என்றும் என்னுடையது மம இதி என்னுடையது என்ற ஒரு அபிமானமும் அந்த இரண்டாவது இதி சப்தத்துக்கு என்ன அர்த்தம் சொல்றாருன்னா அஹ் தற்காரிய ராகாதி கிரகணார்த்தகான்னு எடுத்துக்கிறாரு அதாவது தற்காரியம்னு என்ன அஹம்னு சொல்றதுனாலையும் மம என்னுடையதுன்னு சொல்றதுனாலையும் நமக்கு என்னென்னலாம் ஒரு ராகத்வேஷங்கள் ஏற்படுமோ அது அத்தனத்தையும் எடுத்துக்கணும் அந்த இரண்டாவது இதி சப்தத்தினாலங்கிற அல்லது அஹம் இதி மம இத்தின்னு எடுத்துட்டோம்னா நான் என்னுடையதுங்கிறதுனால ஏற்படுகின்ற பலவிதமான ராகத்வேஷங்கள் எனும் ஒரு பற்றுதல்கள் இருக்கே யக அவகிரகா அந்த பற்றுதல் இருக்கே அதை அந்த ஒரு சம்மோகத்தை தம் சம்மோகம் அது வந்து ஒரு ஒரு மோகத்தை உண்டு பண்றது அந்த அந்த பற்றுதல்ங்கிறது ஒரு கன்ஃபியூஷனை உண்டு பண்றது அந்த கன்ஃபியூஷனை நீங்க தான் போக்கணும் ஏன்னா ஒன்னாலதான் இது யோஜனை இத சேர்த்திருக்க சேர்க்கப்பட்டது நீ தான் எனக்கு இந்த அகம்மமாங்கிற அபி அபிமானத்தை கொடுத்துருக்க நீ தான் எனக்கு இந்த தேகத்தை கொடுத்துருக்க இது இதெல்லாம் வந்து ச பிரபத்தி ஒண்ணும் இல்லை கம்ப்ளீட் சரண்டர் எனக்கு இந்த ஒரு ஒரு பிரச்சனையில தள்ளி இருக்கிறதே நீ தாங்கும் பொழுது நீதானே என்ன வந்து இதுல இருந்து விடுவிக்கவும் முடியும் இல்லையா முள்ள முள்ளாலதானே எடுத்தாகணும் வேற வழியே இல்லையே அப்ப நீதான் என்ன தள்ளி இருக்கேன்னா உன்னாலதானே இதை எடுக்க முடியும்னு அவ கேட்டுக்கிறா சம்மோகம் அவாகிரஷ்டும் இந்த மோகத்தை அஹ் விளக்குவதற்கு துவம் எவ அருகசி நீதான் சரியான உச்சிதமான பர்சன் அதமே தேவ சம்மோகம் அவாக்கிரஷ்டும் துவம் அருகசி ஹ அ மம இன் யோசித்தது அப்படின்னு ஒரு ராகத்வேஷத்தை குறித்து இருக்கக்கூடிய ஒரு பற்றுதலானது சேர்க்கப்பட்டதுங்கிற காரணத்தினால இதிலிருந்து வரக்கூடிய சம்மோகம் மோகத்தை அபாகிருஷ்டும் விளக்குவதற்கு இதிலிருந்து வரக்கூடிய என்னுடைய சம்மோகம் மே சம்மோகம் அபாகிருஷ்டும் அருகசி நீதான்

த்வாம் துவா யுவா இதுல இருக்க சப்த மஞ்சரியில படிச்சேன்னா இது வந்து ஆல்டர்னேட் ஃபார்ம் மாம் மா அதே போல துவாம் துவா ரெண்டும் வரும் சோ துவா உன்னை அஹம் சரணம் கதா அஸ்மி உன்னை நான் சரண் அடைந்திருக்கிறேன் தம் அப்பேற்பட்ட உன்னை அதாவது இந்த ஆழ்ந்த இருளிலிருந்து என்னை வந்து அக்கறைய காண்பிக்க கூடியவராக எல்லாத்தையும் எடுத்துக்கணும் அவ இது வரைக்கும் என்னென்னலாம் கபிலருக்கு வந்து அட்ஜெக்டிவா கொடுத்தாலோ அகர்மானம் ஆசீனம் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க அந்த இடத்துல தம் அப்படி இருக்கக்கூடிய உங்களை அஹ் ஷரண்யம் அஹ் அடைவதற்கு தகுந்தவராக இருக்கக்கூடியவர் ஷரணே சாது ஷரண்யம் சரணம் அடைவதற்கு உகந்தவர் நீங்கதான் அப்பேற்பட்ட உங்களை சம்சார தரோகோ கூட்டாரம் தனது பக்தனாக ஒருத்தன் வந்துட்டான்னா அவனுடைய சம்சாரம் எனும் ஒரு பெரிய மரத்தை வெட்டுவதற்குண்டான ஒரு கோடாளியாக நீங்க இருக்க பக்தன் வந்து சரண அடைஞ்சுட்டான்னா அவனுக்கு இருக்கக்கூடிய கஷ்டத்தை அத்தனையும் போக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கார் பகவான் ஒரு இண்டிகேஷன் வேணும் அவன் தேர்ந்து ஒண்ணுமே இல்லாத அவன் மாட்டுக்கு அந்த புகம் திரும்பின்னு இருந்தா பகவான் ஒண்ணும் பண்ண போறது இல்ல முகத்தை திருப்பிண்டு சரண அழிஞ்சுட்டேன்னு ஒருத்தன் வந்தான்னா பக்தன் சுவபிருத்திய தனது பக்தர்களுடைய சம்சார தரு சம்சாரம்ங்கிற ஒரு பெரிய விரக்ஷம் எவ்வளவு பெரிய விருஷம் இருக்கோ அவ்வளவு பெரிய கோடாளி வேண்டாமே ஒரு இது நோண்டு கோடாலி இருந்தா போறும் நமக்கு கோடாலி ஆக்ஸ் அந்த கோடாலி போல ஒரு பெரிய மரத்தை வந்து வேரோடு அறுத்து எரியணும்னா ஒரு சிறிய கோடாலி போறோம் அதுதான் பகவான் அவரை வந்து நம்ம வீடோன் நீட் டு இமேஜின் ஹிம் அஸ் சம்திங் பிக் ஒரு எனிதிங் நம்ம மனசுக்குள்ள அங்குஷ்ட மாத்திரம்னு சொல்றோமே அப்படி தியானம் பண்ணாலே போறோம் இந்த பெரும் சம்சாரம் எனும் ஒரு மரத்துக்கு கோடாலி போன்றவருமாக இருக்கும் சரண்யம் சரணம் அடைவதற்கு தகுந்தவராக இருக்கும் தங்களை துவாம் ஆஹ் சத்தர்ம விதாம் வரிஷ்டம் அஹ் எல்லா தர்ம தர்மத்தை அறிந்தவர்கள் தர்மம் வேத்தி விதி தர்ம வித்து அப்படி சர்வ சத் தர்ம நல்ல தர்மங்களை அறிந்தவருக்கு நடுவுல வரிஷ்டா உத்தமராக இருக்கும் தங்களை ஜிக்ஞ ஒரு அறிவ அறிய வேண்டும்ங்கிற ஒரு ஆசையினால ஞாதும் இச்சா அந்த ஒரு எனக்கு வந்து விஷயங்கள் தெரியணுங்கிற ஒரு ஆசையினால என்ன விஷயம் விஷயம் தெரியணும்னு பிரகிருத்தே புருஷசிய ஜிக்ஞாசையா பிரகிருதி என்னது புருஷன் என்னது அப்படிங்கிற ஒரு ஞானம் எனக்கு வேணும் சி அவளுக்கு வந்து இப்போ இருக்கக்கூடியதும் ஒரு நிர்வேதம் தான் இருக்கு நிர்வின்னா அகம் அப்படின்னா அப்படியே அழுத்து போயிடுத்து சலிச்சு போயிடுத்து இதுக்கு மேல இந்த உலகத்துல எந்த விஷயத்தையும் அனுபவிக்கணுங்கிற ஒரு ஆசையே இல்லை கர்தமர் வந்து அப்படியே உலகத்துல இருக்கக்கூடிய சகல விஷயத்தையும் காண்பிச்சுட்டாரு அவளுக்கு அதனால அந்த இந்திரிய சுகத்துல அவளுக்கு இப்ப வந்து ஒரு ஒரு பற்றுதலே இல்லை இப்ப எதை பத்தி தெரியணும்னு ஆசையா இருக்குன்னா பிரகிருதி புருஷ விவேகம் அவளுக்கு வேணும் அதனால பிரகிருதே புருஷசிய சிக்ஞாசையா பிரகிருத்திய பத்தினதும் புருஷனை பத்தின ஒரு ஒரு பத்தினத்தை அறிய வேண்டும்ங்கிற ஒரு விருப்பத்தினால் நான் உங்களை நமஸ்கரிக்கிறேன் நமாமி சரணம் கதா அகம்ங்கிறதோட முந்தின லைனை முடிச்சுட்டு ரெண்டாவது லைனா எடுத்துக்கலாம் ஒரு தடவை சொல்லிடுறேன் ஸ்வபிருத்திய சம்சார தரோகோ குடாரம் தன்னுடைய பக்தர்களான பக்தர்களுடைய சம்சாரம் எனும் ஒரு மகா விரக் குடாரம் கோடாலி போல இருக்கக்கூடியவரும் சரண்யம் அடைவதற்கு தகுந்தவராகவும் இருக்கும் தம் துவாம் அப்பேற்பட்ட அகம் சரணம் கதா அஸ்மி நான் சரணம் அடைந்திருக்கிறேன் பிரகிருதே பூருஷசிய சிக்ஞாசையா பிரகிருத்தியினுடைய புருஷனுடைய ஸ்வரூபத்தை அறிவதற்கு ஆசையினால் அகம் நான் சத்தர்ம விதாம் வரிஷ்டம் நமாமி எல்லா நல்ல தர்மங்களை அறிந்தவர்களுக்குள் வசத்தியாக இருக்கக்கூடிய தங்களை நமஸ்காரம் செய்கிறேன் தம் கதாஹம் சரணம் சரண்யம் ஸ்வபிருத்திய சம்சார தரோஹ் குட்டாரம் ஜிக்யாசையாஹம் பிரகிருதே பூருஷ நமாமி சத்தர்ம விதாம் வரிஷ்டம் மைத்ரே உவாச்ச இதி ஸ்வமாது நிரவத்தியம் ஈப்சிதம் அபவர்க வர்தனம் தியா அபிநந்திய ஆத்மவதாம் சதாம் பபாஷே ஸ்மித அடுத்ததுல இருந்து கபிலர் பேச போறார் இவ்வாறு அம்மாவனுடைய வார்த்தையை கேட்டுவிட்டு நிரவத்தியம் நிரவத்தியம்னா ஒரு அஹ் குற்றமற்ற ஈப்சிதம் ஆசை எந்த ஒரு குற்றமும் இல்லாத ஒரு ஆசை அவளுக்கோ வெறுத்து போய் நல்ல விஷயங்களை பத்தி புருஷன் பிரகிருத்தியினுடைய ஒரு விவேச்சனத்தை பத்தி தத்துவங்களை பத்தி அறிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான் அந்த ஆசை ஆசைனாலே நம்ம எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்ல மூக்ஷுங்கிறதும் ஒரு ஆசைதானே அது மாதிரி ஈப்சிதம் குற்றமற்றதுமான பும்சாம் அபவர்கவர்தனம் ஈப்சிதம் நிஷம்ய மனுஷர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் ஒரு ஈப்சிதம் விருப்பத்தை கேட்டு கேட்டுவிட்டு நிசம்ய ஸ்வமாதுஹூ தன்னுடைய த அம்மாவினுடைய தாயாரினுடைய பும்சாம் அபவர்க வர்தனம் மனுஷியர்களுக்கு அபவர்க மோக்ஷவர்கூ போட்டிருக்காரு அபவர்க வர்தனம் மோக்ஷே ரதி ஜனகம் மோக்ஷத்தை வளர்க்கிறதுங்கிறது லிட்ரல் மீனிங் மோக்ஷத்தில் ஆசையை வளர்க்கின்றதாக இருக்கும் நிரவத்தியம் ஈப்சிதம் குற்றமற்ற விருப்பத்தை நிசம்ய கேட்டுவிட்டு தியா அபிநந்திய ரைட்டு அப்படின்னுட்டு மனசுனால அதை வந்து நீங்க கேட்ட கேள்வி ரைட்டு தான் அப்படின்னு வந்து மனசுல அவர் வந்து நினைச்சுக்கிறாரா தேவஹூதியை பத்தி ஆத்மவதாம் சதாம் கதிஹி ஈஷத் ஸ்மித சோபிதானனஹா பபாஷே பகவான் கபிலருக்கு வந்து ரெண்டு அப்ஜெக்டிவ் இங்க ஒண்ணு ஒரு புஞ்சிரிப்புடன் கூடினவராக இருக்கும் ஒரு முகத்தை கொண்டவர் ஈஷத் ஸ்மிதோத ஈஷத் ஸ்மிதேன ஒரு சிறிய புஞ்சிரிப்பினால் அலங்கரிக்கப்பட்ட ஒரு முகத்தை கொண்டவரான கபிலர் மேலும் ஆத்மவதாம் சதாம் கதி ஆத்மவதாம் ஆஹ் ஆத்மான மனசு அந்த ஆத்மவான் அப்படின்னா மனோஜயம் கொன்றவர் கொண்டவர் சாரி அஹ் ஆத்மவதாம் சதாம் கதி யார் யாரெல்லாம் மனசை ஜெயித்தவர்களாக இருக்கிறார்களோ அந்த சாதுக்கள் சஜ்ஜனங்களினுடைய கதி கோல் அவர்தான் அடைக்கலம் அல்லது அவரைதான் கபிலரைதான் அடையணும்னு ஆசைப்படுறான் யோகிகளாக இருக்கக்கூடிய நல்லோர்களினுடைய கதியாக இருப்பவரும் ஈஷத் ஸ்மித சோபித ஆனனஹா சிறிது புஞ்சிருப்பினால் அப்படியே பிரகாசத்துடன் கூடின முகத்தை கொண்டவராக இருக்கும் கபிலர் பபாஷே கூறினார் அம்மாவனுடைய வார்த்தைகளை கேட்டுவிட்டு அந்த வார்த்தைகள் ஜனங்களுக்கு ஒரு மோக்ல இச்சாவ உண்டு பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகள் அது ஆனால் அந்த வார்த்தையை கேட்டுட்டும் மனசுனால ரைட் அப்படின்னுட்டு அதை வந்து அபிநந்திய அதை போற்றிவிட்டு ஆத்மவதாம் சதாம் கதிகி நல்லோர்கள் மனோஜயம் கொண்ட இந்திரிய ஜெயந்தை கொண்ட யோகிகளுக்கு நடுவுல யோகிகளாக இருக்கக்கூடிய நல்லோர்களின் கதியாக இருக்கும் கபிலர் ஈஷத் ஸ்மித சோபிதானனஹா புஞ்சிரிப்புடன் கூடினவராகவும் இருக்கும் கபிலர் பபாஷே கூறினார் கபிலர் என்ன சொன்னாருங்கிறத அடுத்த செஷன்ல பார்ப்போம் ஆகிஷா எஸ் ஏவதனே லக்ஷ்மி தம் ட்ரிசிம்ஹம் அஹம் பஜே அண்ணாக்கள்கிட்ட போய் தம்பிகள் வந்து இந்த எப்படி சால்வ் பண்றதுன்னு கேட்கும் போது அண்ணாக்கள்லாம் சிரிச்சுண்டு அப்படி வா அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுண்டு பதில் சொல்ற மாதிரி அப்படியே பதிஞ்சு